நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அழைப்பையும் சாகித்ய அகாடமியினுடைய அழைப்பையும் கேட்குதா? கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவேன், சவுண்ட் அதிகமாக வச்சுங்க. என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் அழைத்த அழைப்பையும் சாகித்ய அகாடமி அழைத்த அழைப்பையும் ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் படைப்பாளிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை வழங்கிய பாரதி பாலன் அவர்களுக்கும் என்னோடு ஒரு இரட்டை போல கூப்பாராகவும் நான் பேச்சு முடித்து எங்கே போனாலும் ஒன்றா போகிற மாதிரி நானும் நடராஜனும் எங்கே போனாலும் ஒன்றா போகிறோம். அதுவரை ஒரு சந்தோஷம். என்னுடைய நண்பர்கள் ரவி சாகித்ய அகாடமியாக மொழிபெயர்த்திருக்கார், ப்ரொஃபஸர் ரவி வந்திருக்கார், அன்பு கட்டளைக்காக நாகராஜ் வந்திருக்கார், மேலும் சில நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இளங்கோவன் சார் இருக்காரு, நான் யாராவது பேர் சொன்னேன்னா தப்பாக விட்டுட்டேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த இடத்துல நின்று இந்த கதைகளை பற்றி பேச வேண்டிய ஒரு ஆள் வந்து முன்னால் உட்காந்துருக்கார், ராமகுருநாதர் சார். அவர் தான் இதை பற்றி பேசணும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கல்யாணத்தில் ஆள் கிடைக்கலன்னா திடீர்னு தம்பியை தாலி கட்டுருந்துருவாங்கள்ல, அது மாதிரி இப்போ நான் தம்பியாக ஒரு தாலியை கட்டுறேன். ஆனால் கல்யாணம் ஏன் கல்யாணம் இல்லை, அண்ணன் அங்கே மாப்பிள்ளை அங்கே இருக்கார், அதனால் அவருடைய பணி. ஆனால் நான் அவர் அளவுக்கு செய்வேனான்னு தெரியல, என்னால் முடிந்த அளவுக்கு நான் சிறப்பாக செய்வேன்னு நம்புகிறேன். இந்த சிறுகதைகள் இப்போ தோப்பில் மீரானுக்கும் எனக்கு ஒரு 15-16 ஆண்டுகள் ஒரு தொடர்ந்து நட்பு இருக்குது. குறிப்பாக இவர் இறந்த உடனே ஒரு பத்திரிகையிலேருந்து என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து இதுக்கு ஒரு அஞ்சலி குறிப்பு அவரை பற்றி எழுத தெரியுமா, எழுதி தரலாமா அப்படின்னு. நான் கான்சியஸாக அதை அவாய்ட் பண்ணேன். ஏன்னா இந்த பொது சமூகம் குறிப்பாக இந்த மாதிரியான இஸ்லாமிய படைப்பாளிகளை பற்றி எழுதுவதில்லை. செத்த பிற்பாடு கூட யாரோ ஒருத்தவங்க சடங்கு பண்ணுறதா இருந்தால் அவங்க சமூகம் சார்ந்த ஒரு நபராகவே தேர்ந்தெடுக்கிறாங்கிறதுனால நான் அதை கான்சியஸாக அவாய்ட் பண்ணி, இல்லை நான் அதை எழுத மாட்டேன், நீங்கள் வேறு யாராச்சும் ஒருத்தவங்களை வச்சு எழுத சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் தோப்பில் என்ன நினைக்கிறாரு, நீ எழுத மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனால் இன்னொரு வாய்ப்பு உனக்கு வரும், நீ மாட்டிக்குவே அப்படின்னு ஒரு அவரே ஏற்படுத்தின ஒரு வாய்ப்பு. நீ திரும்ப வா, என்னை பற்றி நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு திரும்ப ஒரு அவரே இதை சான்ஸ் கொடுக்குறாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அதன் அளவில் இந்த வாய்ப்பு ரொம்ப நன்றி. அதில் இன்னொன்று சொன்னால், இந்த முதல் கூட்டம் இரண்டாவது கூட்டம் அப்படிலாம் எனக்கு, நான் இதுதான் கலந்துக்கிற முதல் கூட்டங்கனால மகிழ்ச்சியாகவும் இல்லை, இவ்வளோ நாளாக நான் கலந்துக்கலையான்னு எனக்கு வருத்தமும் இல்லை. அதனால் நான் எப்பயும் போல் ஒரு அந்த மனநிலையில் தான் இருக்கேன். வந்தால் மகிழ்ச்சி, வரலைன்னா மகிழ்ச்சின்னு அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒரு நியூட்ரல், அது வரலைனா கூட நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன். ஆனால் அழைத்தமைக்கு நன்றி. ஏன்னா குறிப்பாக நான் வந்து இப்போ பாலாஜி பாலனுக்கு தெரியும், என்னுடைய கடிகாரம் வந்து நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், 1940 அப்புறம் வேணான்னு சொல்லி நான் நகர்த்தி நிறுத்திட்டேன். திரும்பவும் இப்போ நான் 40 முன்னால் தான் இருக்கேன். 1900 கேட்டால் நான் 2 மணி நேரம் பேசுவேன், 1910 கேட்டிங்கன்னா இன்னும் 10 மணி நேரம் பேசுவேன். இப்போ 40 மேலே, குறிப்பாக 48 மேலே, காந்தி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சுடப்பட்டதுக்கு பிற்பாடு என் கடிகாரம் அப்படியே நின்று போச்சு, அதோட நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு அதுக்குள்ளே இருந்துகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து தோப்பிகளுக்கு நகர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப லேட்டர், 90கள் 80கள் அப்படி வந்திருக்கேன். அதனால் இந்த வாய்ப்புக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. தோப்பிகளோடு எனக்கு ஒரு 16 ஆண்டுகள் பழக்கம் உண்டு. நான் அவரோட தொலைபேசியிலையும் நேர்லேயும் நான் பழகியிருக்கேன். தோப்பிகளுக்கு என்னுடைய விருப்பத்திற்கிணங்க நிறைய படைப்புகளை அவர் அனுப்பியிருக்கிறாரு, நான் பிரசுரம் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் எப்பயுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கன்னியாகுமரி பகுதியில் இருக்கவங்க, இப்போ தோப்பில் பற்றி நான் பேச போகிறேன்னு தெரிஞ்சோன்னே என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், அவர் கேரளாக்காரர் தானே அப்படின்னு கேட்டார். எப்பயுமே தமிழ்நாட்டுக்குள்ளே கன்னியாகுமரிக்காரங்க எப்பயோ வந்துட்டாங்க, நேஷனல் மார்ஷல் நேசமணியோடைய போராட்டத்துக்கு பிற்பாடு கன்னியாகுமரிக்காரங்க எப்பயோ தமிழ்நாட்டோட தான் வந்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்க இன்னும் கன்னியாகுமரிக்காரங்கள உள்ளே கூப்பிடவே இல்லை. எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அது போராட்டம் நடந்தாலும் கேரளாவில் நடக்குது, எழுத்தாளர் நான் தானே கேரளாவில் இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அது ஏதோ மிக அழகிய பகுதி. அருணோதயம், நீங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் சூரிய உதயம் எப்படி இந்த பூமிக்கு புதுசாக வருகிறதோ, அதே போல் கன்னியாகுமரியில் தான் நமக்கு வந்து சூரிய உதயம் புதுசாக வருது. அது அவ்வளோ அற்புதமான ஒரு இடம். கன்னியாகுமரி மக்கள் நம்மளோடு சேர்ந்துட்டாங்க, ஆனால் கலாச்சார ரீதியாக நம்ம இன்னும் அவங்களோட சேரலைங்கிறது அவர் கேட்ட கேள்வியில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அப்படித்தான் அந்த கன்னியாகுமரி பற்றின ஒரு பார்வையும் படைப்பாளர்களை பற்றின ஒரு பார்வையும் நமக்கு இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்லாமிய இலக்கியம் என்பது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பரப்பளவை உள்ளடக்கிய ஒரு இலக்கியம் அல்ல. எப்படி கி ராஜநாதன் எழுதுவது ஒரு கடிசல் காட்டினுடைய பூமியினுடைய பின்புலமோ, அதை போல ஒரு இஸ்லாமிய எழுத்தாளர் எழுதக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பின்புலத்தை தாண்டி இந்த கதைக்கு எந்த வேலையும் இல்லை. அதாவது நான் சொல்கிறேன், வரலாற்று பின்புலமான விஷயம் இது. ஒரு இஸ்லாமிய கதையை கன்னியாகுமரிகார் எழுதுகிறார் என்பதனால் இது இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு உலகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கிறத நான் தவறாக பார்க்குறேன். அப்படி பார்க்கக்கூடாது. இது வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரோட கலாச்சாரம். இதை நீங்கள் நாகர்கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சிமிலர் இருக்கலாம். நாகப்பட்டினம் போயிட்டிங்கன்னா மொத்தமாக மாறிடும். எங்கள் ஊர் பக்கம்லாம் பாண்டிச்சேரி அந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா இன்னும் டோட்டலாக மாறிடும். ஆனால் தொழில் ஒன்றாக இருக்கும். இப்போ இவர் சொல்கிறாரு, எங்களுக்கு பத்தமட பாய் அடிக்கிறது தான் தொழில், கோரை பாய்களை அடிப்பது தான் தொழிலுங்கிறாங்க. எங்களுடைய பூர்வீக தொழிலே அதுதான். நாங்கள் கோரை பொருட்களை வளர்த்து அதுக்கு சாயம் தயாரித்து ஒரு நாளைக்கு ஒரு பாய் அடிச்சிட்டோம்னா அது பெரிய சாதனை. என்னென்னா, ஒரு பாய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 3 நாள் ஆகும் குறைந்தபட்சம். இப்போ எங்கள் அம்மாலாம் ஒரு நாளைக்கு சினிமாவுக்கு போகலான்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா ஒரே நாளுக்குள்ளே பாய் அடிச்சிருவாங்க. ஒரு சினிமாவை சொல்லி ஒரு பாயை ஒரே நாளில் அடிச்சிட்டாங்கன்னா அப்போ என்ன வேகமாக நடக்குன்னு பாருங்கள். அந்த லெவலுக்கு கோரைகளை வளர்க்குறதே இப்போ போயிடுச்சு. கோரைகளை வளர்க்கக்கூடிய ஏரிகள் இல்லை, கோரை புல்களுக்கு சாயம் போடுகிற சமுதாய மக்கள் இல்லை, கோரை புல்களை வந்து அந்த பாயாக போட்டு படுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமே இல்லை. ரொம்ப மாறி போச்சு. இப்போ பாய் போட்டு படுத்த அவமானம். இன்னுமே எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விதத்தில் இந்த இஸ்லாமியர்கள் இந்த பாயோட ஏதோ தொடர்பு வச்சுருக்காங்க. பள்ளி வாசல்கள்லாம் போனீங்கன்னா இப்பய வரைக்கும் இந்த பாய் தான் போடுறாங்க. மற்ற இடங்களில் நான் பாய் பார்க்குறதில்ல. நான் வந்து அது தப்பு. அது பாயின்னா பாய், அது அண்ணன் சகோதரன் அர்த்தம். பாயின்னா சகோதரன் அர்த்தம். பாய் அடிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நான் ரொம்ப பால்ய காலத்தில் இருக்கும்போதெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊர்களில் இல்லை, எங்கள் மாவட்டத்திலே கல்யாண மண்டபமே கிடையாது. நான் சாட்டை கூட சொல்லியிருந்தேன், கல்யாண மண்டபமே நான் கண்ணால் பார்த்ததே இல்லை சின்ன வயசில். கோயில் பக்கத்தில் ஒரு சத்திரம்னு வச்சுருப்பாங்க. சத்திரத்தில் தான் திருமணமே நடக்கும். சத்திரத்தில் எத்தனை மணிக்கு கல்யாணம் வச்சுருக்கே அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சத்திரத்தில் தான் திருமணமே நடக்கும். திருமண மண்டபங்கள் அமைப்பது என்பது ரொம்ப மாடர்ன் கல்ச்சர். அப்போ ரெண்டு விதமாக நடக்கும். சத்திரத்தில் திருமணம் நடந்தால் அவன் பெரிய சமூகம், அதாவது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும்னு அர்த்தம். பெரிய சமூகம்னா அப்பர் கிளாஸ் இல்லை, கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும் அப்படிங்கிறது அர்த்தம். அவங்க வீட்டுக்குள்ளே அவங்கள வச்சு இது பண்ண முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பால்ய காலத்தில் வீட்டில் தான் கல்யாணம் நடக்கும். முன்னால் ஒரு பெரிய தெரு முழுக்க பந்தல் போட்டுருவாங்க. பந்தல் போட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் உள்ளே வச்சு வீட்டில் தான் கல்யாணம் நடப்பாங்க. இந்து கல்யாணம் உட்பட சொல்கிறேன் நான், முஸ்லீம் கல்யாணம் இல்லை, இந்து கல்யாணம் உட்பட அப்படி நடக்கும். அப்படியே கொஞ்சம் இங்கே வீட்டுக்குள்ளே கட்டுப்படுத்த முடியாதுங்கிற ஒரு கூட்டம் வரும்போது சத்திரத்தில் கல்யாணம் வைப்பாங்க. ஏன் இந்த சத்திரத்தை சொல்கிறேன்னா, இந்த சத்திரத்தில் இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் உட்காந்து சாப்பிட்ற பந்தி இருக்கும். அந்த பந்திக்கு ஒரு பாய் விரிப்பாங்க. அப்படியே இவ்வளோ பெரிய தண்டி மாதிரி அப்படியே அந்த ஒரு பெரிய பாய் இருக்கும். அந்த பாயை இங்கேருந்து அங்கே சொல்லட்டுனா தள்ளிட்டு போவான். அதை பார்க்கவே அழகாக இருக்கும். அப்படியே ஒரே நேரத்தில் ஒரு 3 பேர் அந்த பாயை விரித்தாங்கன்னா அவ்வளோ அழகான காட்சி அது. ஒரு 3 பேர் ஒரே நேரத்தில் அந்த பாயை விரிச்சிட்டு போவாங்க. அப்படியே ஒரே நேரத்தில் அது சொன்ன மாதிரி அப்படியே ரோடு மாதிரி வந்து விழும். அந்த போல் ஒரு பாய் முடையக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து இவருடைய பின்புலம் இருக்குது. மீனவ குடும்பம் என்பது ஒன்று, அது முக்கியமான தொழில். அது ஏன் உங்களுக்கு முக்கியமான தொழில் இல்லைன்னா, இவங்க வாரம் முழுக்க மீன் பிடிக்க முடியாது. இந்த இஸ்லாமிய குடும்பம் தோப்பில் இருக்க குடும்பங்கள் வாரம் முழுக்க அங்கே மீன் பிடிப்பதற்காக, இப்போ நம்ம 40 நாள் அரசாங்கம் தடை போடுறாங்க இல்லையா, அங்கே சமூகத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி தடை போட்டாங்க. என்னென்னா, திங்கள்லேருந்து ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் கிறிஸ்துவ சமூகம் இல்லை வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் மீன் பிடிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க போக மாட்டாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க போகாத காலத்தில் இந்த இஸ்லாமியர்கள் போய் மீன் பிடிப்பாங்க. இப்போ வாரத்தில் 1 நாள் தான் இவங்களுக்கு தொழில், மீன் பிடிக்கிற தொழில். மீதி நாள் அவங்க வேறு ஒரு சமூகத்தை நம்பி அவங்கள்ட்ட தான் அந்த குழப்பை பார்த்தாகணும். அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவில் இந்த வாங்கிட்டு வர விஷயங்களை கருவாடு வாங்கி வைக்கிறது,
இந்த மாதிரி பாய் முடிஞ்சு விற்றுக்கிறதுன்னு சின்ன சின்ன வியாபாரங்களை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இது இருக்குது. இது வந்து தோப்பில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கிராமத்தினுடைய ஆட்கள் மட்டும்தான் இப்படியே ஒழிய, தமிழ்நாடு முழுவதும் இருக்கவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க, திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்கு சும்மா இருப்பாங்க அப்படி கிடையாது. ஆனால் அந்த பகுதியில் அப்படி ஒரு கட்டுப்பாடு, அப்படி ஒரு இலக்கு. தோப்பிலுடைய இந்த அந்த வட்டம் இருக்குது பாருங்கள், ரொம்ப முக்கியமான வட்டம். என்ன வட்டம்னா, தோப்பில் வாழ்ந்த அந்த தேங்காய் பட்டணத்துக்கு அந்த காலத்தில் நேரு வந்திருக்கார். அந்த காலத்தில் நேரு வந்து நேருவை தோப்பில் சந்திச்சிருக்கார். அதே போல நேரு வந்த அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான காரணம், இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தியாகமாக உயிர் நிறுத்தி தியாகம் செய்த ஒரு மாபெரும் கூட்டம் அந்த கன்னியாகுமரியில் இருக்குது. அதில் நாராயண பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். நிறைய பேர் அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்களும் சில பேர் தெரியலாம். நேஷனல் மணி வந்து ரொம்ப நிறைய பேர் தெரியும், நாராயண பிள்ளையை பெரிய அளவுக்கு தெரியாது. நாராயண பிள்ளை மாதக்கணக்காக நேருவோடு ஜெயிலில் இருந்தவர். இந்த நாராயண பிள்ளை மாதக்கணக்கில் நேருவோடு ஜெயிலில் இருந்தவர். நேரு அந்த பிரச்சாரத்திற்காக, தேர்தல் பிரச்சாரத்துக்காக முதல் முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் பட்டணத்திற்கு வரும்பொழுது இந்த நாராயண பிள்ளையை ஒரு சாதாரண நடு ரோட்டில் சந்திக்கிறார். அப்போ நேரு, ஜவஹர்லால் நேரு, இப்போ நேருன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனை, ஆனால் நான் நேருன்னு அழுத்தி சொல்கிறேன். ஆனால் அந்த ஜவஹர்லால் நேரு அங்கே வந்திருக்கக்கூடிய நாராய பிள்ளையோடு சேர்ந்த 10 நபர்களை அடையாளம் கண்டு கட்டி தழுவி நலம் விசாரிக்கிறார். ஏன்னா ஒரு மாதம் இவங்க கூட ஜெயிலில் இருந்துருக்கிறாங்க நேருவோட. அப்போ அவர் எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவர் எப்படி இருக்கார், இப்படி இருக்கார், எல்லாம் பேரை சொல்லி விசாரிக்கிறார். நேருவோட நேரடி தொடர்பில் இருந்தவன் வரலாற்றில் தொடர்பே இல்லாமல் போயிட்டான். இதுதான் நாம் எழுதின சரித்திரம், அவங்க சரித்திரத்தை கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. தியாகத்தாலும் லட்சியத்தாலும் முன்னவர்கள் சரியான வரலாற்றை எழுதிவிட்டார்கள். நாம் எழுத வேண்டிய வரலாற்றை விட்டுவிட்டு மார்கோபோலா நம்ம ஊருக்கு வந்தார், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாராயண பிள்ளையை பற்றி எப்பயும் சொல்லவே மாட்டோம். இது ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல என்ன நான் சொல்ல வரேன்னா, அது ரொம்ப முக்கியமான கிராமம். இந்த கிராமத்தை சுற்றி தான் தோப்பில் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறார். அவர் எனக்கு தெரிஞ்சு 70கள்னு நினைக்கிறேன், 70களுக்கு அப்புறம் அவர் வந்து 73க்கு அப்புறம் திருநெல்வேலிக்கு வராரு. 73க்கு அப்புறம் திருநெல்வேலிக்கு வந்த பிற்பாடு அவர் திருநெல்வேலி பற்றி எழுதலை. அங்கே உட்காந்துக்கிட்டு தேங்காய்பட்டினத்தையும் தோப்பிலும் தான் எழுதிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது அதுதான், திருநெல்வேலியில் 4 தேதி அவருக்கு தெரியாது. ஆனால் அவரோட வாழ்க்கை முழுவதும் 73ங்கிறது ரொம்ப முக்கியமான, பாருங்கள் எத்தனை வருஷம் பாருங்கள், அதுக்கு பின்னால் வந்த பிற்பாடும் அவரோடைய வாழ்க்கை முழுவதும் அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கு. அதை அவரே சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு எழுத்தாளனுடைய மெமரிங்கிறத 22 வயசு வரைக்கும் தான். அந்த 22 வயசுக்குள்ளே அவன் பால்யத்தில் என்ன பதிவாகிறதோ அதைத்தான் மாறி மாறி அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். இதை நான் சொல்லலை, ஆக்சுவலாக அவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய நாவல்கள் வந்துடுச்சுன்னா, என்னுடைய படைப்புகள் வந்துடுச்சுன்னா திரும்ப நான் படிக்கவே மாட்டேன். அதனால் அந்த விளைவால் எழுதுந்தே திரும்ப கூட நான் எழுதியிருப்பேன் சில கதைகள்லன்னு சொல்கிறார். அவர் இதுவரைக்கும் எந்த கதைகளையுமே பிரசுரமான பிற்பாடும் நாவலாக வந்த பிற்பாடும் திரும்ப வாசித்ததே இல்லை. வாசிக்காததனால் அவருடைய கதைகளில் சில இடங்களில் சில சம்பவங்கள் சொன்னதை போல மீண்டும் சொல்லுகிறார், அது வந்துருக்கு. அப்போ சில கதைகள்லையும் வருது, நாவல்கள்லையும் வருது, சிமிலாரிட்டியாக அது அங்கங்கே ரிப்பீட் பண்ணுறாரு. அப்போ காரணம் கான்சியஸ் ரைட்டிங்கிறது அவருக்கு இல்லை. சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த இடத்துல இந்த நாவலை சொல்கிறோம், ஏற்கனவே இது சொல்லிட்டோம் இந்த இடத்துல சொல்லக்கூடாதுங்கிற கான்சியஸோட அவர் எழுதலை. ஏன்னா அவர் எழுதணும்னு வந்த எழுத்தாளரே இல்லை, இவங்க முன்னால் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக தமிழில் மட்டும் இல்லை உலக இலக்கியத்திலே யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு தோப்பிகளுக்கு உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவர் எழுத ஆரம்பித்து 33 ஆண்டுகள் எழுதிக்கிட்டே இருக்கார். 33 ஆண்டுகள் வரை எழுதிக்கிட்டே இருக்கார். ஒரு கதையை கூட பத்திரிக்கைக்கோ பப்ளிஷுக்கோ கொடுக்கவே இல்லை, வீட்டிலே எழுதி எழுதி வச்சுக்கிறார். ஒரு எழுத்தாளன் 33 ஆண்டுகள் எழுதிக்கிட்டே இருந்து பதிப்பகத்துக்கே பத்திரிகைகளுக்கே அனுப்பாத ஒரு எழுத்தாளன் உலகத்தில் இருப்பான் என்றால் அது தோப்பிலாகத்தான் இருப்பார் என்பது நான் சொல்லலை, தோப்பிலே சொல்கிறார்.
இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகத்தினுடைய எல்லா சமூகத்திலையும் அடிப்படைவாதிகள் உண்டு. இதில் கிறிஸ்துவர்கள் இல்லை, இஸ்லாமியர்கள் இல்லை, இந்துக்கள் இல்லை, பார்சிகள் இல்லை, எல்லா மதமும் ஒரு அடிப்படைத்தன்மையை அடிப்படைவாதிகளை நிரம்ப பெற்ற சமூகம். அவங்களை எதிர்த்து எழுதுவது என்பதில்லை, அவங்க எதிர்த்து நம்ம எழுதலை. ஆக்சுவலாக சொல்ல வேண்டிய ஒரு சம்பவத்தை நேரடியாக சொல்வதே இங்கே பிரச்சனை, அதான் விஷயம். அதன் அடிப்படையில் தோப்பிலுடைய படைப்புகளை அவரே முதல் முதலாக, இவர் சொன்னாங்களே துறைமுகம் இந்த இது நம்ம கடலோர கிராமத்துக்காக, அதை அவரே பப்ளிஷ் பண்ணுறார். அவரே பப்ளிஷ் பண்ணி அதை யாராவது வாங்குவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. விளம்பரம்லாம் கொடுக்குறாரு. விளம்பரம் கொடுத்து இந்த நாவலை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா இதோட விலை 20 ரூபா, நீங்கள் எனக்கு இதை 10 ரூபா அனுப்புனா போதும், நான் வந்து உங்களுக்கு வந்து மேற்கொண்டு காசை போட்டு உங்களுக்கு விபிபியில் அனுப்பி வச்சிடறேங்கிறாரு. நம்ம சமூகம், அது குறிப்பாக இஸ்லாமியர்கள் சமூகம், மிகப்பெரிய படிப்பாளிகள், உடனே எவ்வளோ 1000 கணக்கில் தானே அட்வான்ஸ் கொடுக்கணும், உடனே அப்படி தான் அவர் விளம்பரம் கொடுக்குறாரு. நம்ம ஆளுங்க குரானையும் படிக்க மாட்டாங்க, வெளியிலையும் படிக்க மாட்டாங்க. வெளியில் படித்தாலும் ஆறாமல், எது படித்தாலும் ஆறாமல், எதையுமே படிக்காமல் இருப்பாங்க. அதனால் ஒரு பையன் கூட அவருக்கு கடிதம் போடலை, அந்த புக்கு விற்கலை, வீட்டிலே வச்சுருக்காரு. அவர் ஒரு நேர்காணல் சொல்கிறாரு, இந்த வீட்டிலே வச்சுருக்க இந்த நூல்களை நான் ஒரு கட்டத்தை தீ வச்சு கொளுத்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மையாகவே அப்படி தான் நினைக்க முடியும், எவ்வளோ நாளைக்கு இந்த பிசாசுகளை கட்டி அலறது. அப்போ தீ வச்சிடலான்னு முடிவு பண்ணும்போது, இதை சொல்லும்போது அவர் கண் கலங்குறாரு. நான் வந்து இதை தீ வச்சிடலான்னு முடிவு பண்ணும்போது என்னுடைய மகள் வந்து தடுத்தா, இதை நீங்கள் செஞ்சிடாதீங்க, எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள், ஒரு எழுதின படைப்பாளி அவனுடைய படைப்பையே அவன் வந்து குளுத்துறான், ஒரு முடிவுக்கு வரான்னா நம்ம எந்த லெவலுக்கு விழிப்புணர்வோடு ஒரு சமூகமாக இருக்கோங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதை தடுக்கிறாங்க. தடுத்த பிற்பாடு பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் அது மறுபதிப்பு வருது. இப்படி தான் அவருடைய பத்திரிகையினுடைய வாழ்க்கை, அதை இந்த வாழ்க்கை, இந்த எழுத்துலகத்தினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. மன அவஸ்தைக்காக, மன வேதனைகளுக்காக நடக்கின்ற அநீதிகளை பார்த்து கொண்டு யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருப்பதை விரும்பாத ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எழுதி ஆவணப்படுத்துவதற்காக மட்டுமே எழுத தொடங்குகிறார். அவ்வளோதான். இதை வந்து நடந்ததுன்னு தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல, எனக்கு இப்படி ஒரு அநீதி நடந்ததுன்னு தெரியாமல் போயிடக்கூடாது என்பதற்காக அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அப்புறம் தோப்பிகளுக்கு வந்து பெரிய கல்வி புலம், பின்னால் படிக்கிறாரு, பெரிய கல்வி புலம்லாம் கிடையாது, அவர் சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். 10th 2 முறை எழுதியிருக்கார், 10th 2 முறை எழுதி 2 முறையுமே ஃபெயிலு. அப்போல்லாம் 10th 2 முறை எழுதி 3வதாக எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். 3வதாக எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எழுதி இல்லைன்னா அவ்வளோதான், வாழ்க்கை முழுக்க நீங்கள் 15 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 5 வருஷம் படித்த படிப்பு பாழ். அப்போ நம்ம தோப்பிகளுக்கு 3வது முறை ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இல்லைன்னா அந்த அரசாங்கத்தினுடைய ஆர்டர் அது, 2 முறை தான் வாய்ப்பு. 3வது முறை எழுதும் போது கிடைக்கலாம், ஃபெயில் தான் நீங்கள், அதெல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ 3வது முறை எழுதுறாரு, 3வது முறை எழுதும் போது பாஸ் ஆகிறாரு. அதை வச்சு தான் மேற்கண்டு அவர் பள்ளி படிப்புக்கு முடிச்சுட்டு வேறு ஊருக்கு போகிறார். அது சம்மந்தமெல்லாம் கதை எழுதியிருக்காரு. வேறு சில கதாபாத்திரங்கள் மூலியமாக அந்த கதைகளை அவர் சொல்கிறார். என்னென்னா 398 மார்க்குன்னு நினைக்கிறேன், 398 மார்க் வாங்கின ஒரு பையன், கிராமத்தில் படித்த ஒரு பையன், அதற்கு மேலே படிப்பதற்காக, +1 படிக்கிறதுக்காக அவன் வந்து வேறு, அதாவது இந்த கிராமத்திலேருந்து கொஞ்சம் பெரிய நகரத்துக்கு போய் வாய்ப்பு கேட்குறான். எல்லா பள்ளிகளும் சாதி ரீதியான பள்ளிகள், மத ரீதியான பள்ளிகள், பொருளாதார ரீதியாக உயர்ந்த பள்ளிகள், ஆங்கிலம் மொழி ரீதியாக ஆங்கில கல்வி வழங்கக்கூடிய கல்விகள், எல்லா கல்விக்கும் போய் இந்த 398 வாங்கின இந்த பையன் சீட்டு கேட்குறான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு போய். எந்த பள்ளியிலுமே ஒரே பதில் தான் சொல்கிறாங்க, எவ்வளோ மார்க்கு? 398. 400க்கு மேலே தான் தருவோம் அப்படிங்கிற. சரி, அப்போ இன்னொரு போகிறார், நம்ம ஜாதி பள்ளிக்கூடமாக இருக்குது, இதில் போய் கேட்டால் கண்டிப்பாக மறுக்க மாட்டாங்க, வான அவங்க அம்மாவை கூப்பிட்டு போகிறாப்புல. இதெல்லாம் கதாபாத்திரம், இவர் வாழ்க்கையில் நடந்தது தான். அங்கே போய் அவர் சொல்ற கேட்குறாரு, அந்த பையன் திரும்பவும் அந்த ஜாதி என்ன, முதல்ல இங்கே மார்க் கேட்டாங்க, அந்த பள்ளிக்கூடத்து போனோன்னு என்ன கேட்பாங்க, ஜாதி கேட்குறாங்க. என்ன ஜாதி? நம்ம வாழ். ஓ, நம்ம வாழ் தானா, வாங்க
நம்ம வாழ்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, வேறு எங்கேயாவது போயிடாங்க, அந்த பாஷைக்காக சொல்லலை. ஏன்னா இங்கே வேறு பெரிய அரசியல் இருக்குது, நம்மவர்கள் அப்படின்னு எடுத்துங்க. அதனால் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஜாதின்னு கேட்குறான். இவன் தன்னுடைய ஜாதியைக்கான அந்த சான்றிதழை கொடுக்கும்போது நம்மளோட ஜாதின்னு முடிவாயிடுது. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன மார்க்னு அடுத்தது கேட்குறாங்க. 398. ஐயோ, நீ நம்ம ஜாதியாக இருந்தாலும் 400 மார்க் எடுத்தால் தான் வாய்ப்பு. ஒவ்வொரு இடமாக மறுத்து 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 கடைசியில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அடிமட்டமான ஒரு கல்வி முறையில் போய் சேர்கிறார் அந்த கதாபாத்திரம். ஆனால் இந்த கதையில் என்ன மிக முக்கியமான விஷயம்னா, 398 எடுத்த பையன், அவங்க அம்மா மட்டும்தான், பையன் கிடையாது, பெண் மட்டுமே முன்னேறி அவளை படிக்க வச்சு ஒரு பையனை கூட்டு வந்து ஸ்கூலில் நிற்கிறா. சீட்டு கிடைக்கல, ஜாதி உதவலை, மார்க் உதவலை, பணம் உதவலை, ஊர் பின்புலமும் உதவலை, எல்லாமே உதவாத பட்சத்தில் ரெண்டு பேரும் வெறுமனே வெளியில் வராங்க. எந்த அந்த ஜாதி பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது அங்கே 200 மார்க் எடுத்த, 200க்கு கொஞ்சம் மேலே மார்க் எடுத்த ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் காரில் உட்காந்துட்டு உள்ளே போகிறான். இவன் கூட படித்தவன், அவன் இவ்வளோ மார்க் எடுத்துக்கான்னு இவனுக்கு தெரியும் இல்லையா. அப்போ இவன் நினச்சிக்கிட்டு உள்ளே போகும்போது இவன் பார்க்குறான், நம்மளையே உடலையே இவன் இவ்வளோ மக்கு பயலாச்சு, கம்மியாக மார்க் வாங்கியிருக்கா, எப்படி முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு சீட்டு கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவன் உயர்ந்த ஜாதியில் உயர்ந்த பொருளாதார பின்புலத்தில் இருப்பதனால் அவனுக்கு மார்க் ஒரு பொருட்டே இல்லை. அவன் சேர்ந்த பிற்பாடு இவர் வெளியில் வந்து பார்க்குறாரு, இவன் சாதாரண ஒரு பள்ளியில் போய் தேரக்கூடிய ஒரு நிலைமை வருது. அதை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கார். மிக 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 இதில் என்னென்னா, எல்லா கதைகள்லையுமே மிகுந்த ஒரு அவலக் குரல் எல்லா கதைகள்லையுமே. முதல் அப்புறம் இன்னொரு இந்த 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 தகவலோட இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த கதையோட அந்த கதையை சொல்கிறார். இப்போ இன்னொரு கேட்டிங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் இந்த கதைகள் எழுத ஆரம்பித்த பிற்பாடு இவர் எழுதின எல்லா பத்திரிகைகளும், இந்த அமுதசுரபி, இந்தியா டுடே, இதெல்லாம் 90களுக்கு பிற்பாடுன்னு வச்சிங்களேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் இவர் இஸ்லாமிய பின்புலம் கொண்ட மிக மிக கொஞ்சம் பேர் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகைகள் தான் எழுதியிருக்காரு. நீங்களாம் அதை பார்த்தே இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாருல் இஸ்லாம்னு ஒரு பத்திரிகை வந்தது, ஒரு இஸ்லாமிய பின்புலத்தோடு. அந்த பத்திரிகை மிகப்பெரிய அறிவாளிகள் படித்த பத்திரிகை. ஆனால் அந்த பத்திரிகையை முஸ்லீம் பத்திரிகைன்னு நினச்சி புறக்கணிச்சிருவாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, பிறை, மதினா இது மாதிரியான பத்திரிகைகளில் கதை எழுதுறார். எவன் படிப்பான், எந்த எழுத்தாலும் படித்ததே இல்லை. இவர் போட்டு வச்சுக்கிறார். இதில் என்ன கொடுமைன்னா, அவர் சொல்கிறாரு, நான் ஆரம்ப காலத்தில் எழுதின அத்தனை கதைகளும் கிடைக்கவே இல்லைங்கிறார், கிடைக்கவே இல்லை. அதையெல்லாம் எவ்வளவோ தேடியும் மெனக்கட்டும், அதெல்லாம் கிடைக்கல. ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு அந்த கதைகளை கிடைச்சது கதைகள் தான் இவர் தொகுக்கிறார். அந்த கதைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1968 பிற்பாடு எழுதப்பட்ட கதைகள்லேருந்து 2009 வரைக்கும் எழுதப்பட்ட கதைகளை இந்த புத்தகமாக போடுறாங்க. இது வேர்களின் பேச்சு அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. இதுக்கு முன்னால் இவருடைய சிறுகதைகள் சில தொகுப்புகளாக வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்புக்கு முதுமை இல்லை அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு, தங்கராசன் ஒரு சிறுகதை தொகுப்பு, அனந்த சைன காலனி அது ஒரு சிறுகதை தொகுப்பு, ஒரு குட்டித்தீவின் வரைபடம் அப்படி ஒரு சிறுகதை தொகுப்பு, அப்புறமேலுக்கு தோப்பில் முகமது மீரான் கதைகள்னே ஒரு புத்தகம் போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மரமும் கொஞ்சம் பறவைகளும் ஒரு தொகுப்பு வருது. அதுக்கு பிற்பாடு வந்த இந்த தொகுப்பு, அதுக்கப்புறம் தான் இவங்க போடுறாங்க இந்த தொகுப்பு. இந்த தொகுப்பில் மொத்தம் வந்து 75 கதைகள் இருக்குது. இந்த கதைகள் என்ன ஒரு வருத்தம்னா, கால வரிசைகளில் இந்த கதைகள் அமைக்கப்படல. அது என்ன மாதிரி ஆட்களுக்கு பிரச்சனை, உங்களுக்குலாம் இல்லை, நீங்கள் சாதாரணமாக படிச்சிடலாம். எனக்கு எந்த கதைகள் எதில் வந்தது, எந்த காலகட்டத்தில் வந்ததுன்னு இவர் கொஞ்சம் இவர் காலத்திலே போட்டிருந்தாருன்னா, இதை என்னை போல ஒரு வாசகன் ஆய்வு செய்யும் போது அந்த கால வரிசையில் இவரோட மொழி நடை எப்படி மாறியிருக்கு, கருத்து பின்புலம் எப்படி மாறியிருக்கு, அரசியல் பார்வை எப்படி மாறியிருக்கு, இவருடைய நிலப்புல தன்மை புரிதல் எப்படி மாறியிருக்குன்னு நான் கொஞ்சம் பார்க்க எனக்கு ஏதுவாக இருந்திருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் அது அந்த தொகுப்புகள் வந்த பிற்பாடும் கூட இவருக்கு வந்து பெரிய லெவலுக்கான இந்த தொகுத்து வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது அப்படிலாம் ஒரு ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்திருக்காருங்கிறது இதனுடைய நோக்கம். ஆனால் இந்த கதைகள் இதன் அளவில், இந்த கதைகள் முதல் எழுதினதுலேருந்து இதில் மிக, நான் சொல்கிறதுன்னா இப்போ சாகித்ய அகாடமியில் பேசுறதுனால நம்ம ரொம்ப அவர் இல்லை சிறப்பாக தான் பேசணும் அப்படி கிடையாது. இதில் ஆரம்ப காலகட்டங்கள் சராசரியான கதைகள் கூட இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எழுதின மிக சராசரியான கதைகள்லேருந்து ஆரம்பித்து மிக நல்ல கதைகளை நோக்கி அவர் போகக்கூடிய இடத்துல நிறைய கதைகளை எழுதியிருக்கார். தோப்பிலை பொறுத்த வரைக்கும்
அவருடைய உலகம் நாவல்களால் நிறைந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம். நாவல்களில் வந்து அவர் ரொம்ப ஒரு பெரிய கேன்வாஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக அவர் இருக்கார். சிறுகதைகள் பொறுத்த வரைக்கும் அவர் எழுதணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு கதைகளை எழுதி அனுப்புகிறாரு. அந்த கதைகள் அதன் அளவில் எழுதப்பட்டதனுடைய அளவில் அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் அவர் இதை வந்து வடிவு நேர்த்தி, செய் நேர்த்தி, மொழி நேர்த்தி, இல்லை கருத்து பின்புல நேர்த்தி, இல்லை அரசியல் பின்புல நேர்த்தி, இந்த கதையை நம்ம எப்படி கொண்டு போகிறோங்கிற ஒரு ஒரு வடிவமைப்பு ரீதியான விஷயங்கள் எல்லாம் அவர் கவனம் எடுத்திருந்தார்னா இந்த கதைகளுக்கு இன்னும் வேறு ஒரு வடிவங்களையோ வேறு ஒரு விஷயங்களோ கிடைச்சிருக்கலாம். அதனால் குறை ஒன்றும் இல்லை. ஏன்னா இஸ்லாமிய கதைகள் எழுதப்படுவதே மிக குறைவு. இருந்தால் தானே போட்டி போட முடியும். உசேன் போல்ட்டோட ஓடினா தான் நம்ம வேகமாக ஓடுறோமா கம்மியாக ஓடுறோமான்னு தெரியும். உசேன் போல்ட்டே இல்லை ஊரில், அப்போ நம்ம யாரோட ஓடுறது? சும்மா உட்காந்துருக்கிற வேகமாக ஓடினாருந்தான் சொல்லணும். அந்த அளவில் இந்த கதைகளில் அவர் மிகப்பெரிய பாய்ச்சலை நடத்தியிருக்கிறார். இந்த கதைகள் பின்புலத்தை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதில் வந்து இது அவருடைய வாழ்க்கை பின்புலம். வாழ்க்கை பின்புலத்திலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம்னா இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன். இந்த இவருடைய கதை பின்புலம் எல்லாமே அந்த ஊரை சுற்றி தான். ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு செடியாக இருக்கட்டும், ஒரு பள்ளிவாசலாக இருக்கட்டும், ஒரு ஆள் அடிதடியாக இருக்கட்டும், இது எல்லாமே அங்கே தோப்பில் தான் நடக்குது. இந்த தோப்பில் எப்படிப்பட்ட கிராமம்னு கேட்டிங்கன்னா, இந்த தோப்பில் கிராமம் வந்து முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தோப்பில் கிராமத்தோட நேரடியாக தொப்புள் குடி உறவுகள் கொழும்புல தான் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு வரலாற்றில் இன்னைக்கு இலங்கை நம்மளோட இல்லை, ஆனால் நமக்கும் அவங்களுக்குமான ஒரு உறவு முறைகள், சம்பாஷணைகள். இப்போ இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாடு விடுதலை பெற்ற பிற்பாடு நம்மளாம் என்ன பண்ணுறோம், பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்களில் சவுதி அரேபியா போயிடுவாங்க, துபாய் போயிடுவாங்க, அரபு கண்ட்ரிகளில் போய் பணம் சம்பாதித்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் தோப்பில் இல்லை தேங்காய்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த காலத்தில் தங்களுடைய வறுமைக்காக, வறுமை நிலையை போக்குவதற்காக, வியாபாரம் செய்வதற்காகவும், பணம் சம்பாதிப்பதற்காகவும் தேர்ந்தெடுத்த இடம் கொழும்பு தான். அதனால் கொழும்புக்கும் இவருக்குமான ஒரு உறவு நிலையை இந்த கதைகளில் ரொம்ப விசாலமாக வருது. ஏன்னா இப்போ 2000 பிற்பாடு வந்த கதைகள்லாம் கொழும்பு பின்புலத்திலேருந்து ஒரு கதைகளை நம்ம படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த அரசியலில் முக்கியமான பதிவுகள் சிங்காரத்தை போல மிக முக்கியமான பதிவுகளாக நான் இதை பார்க்குறேன். அதே போல் இந்த கதைகளில் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு ரொம்ப வயதால் 44 பிறக்கிறாரு. ஒரு வயதால் முதிர்ந்து ஒரு ரொம்ப ஒரு பழமையான ஒரு உலகத்தை தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு இந்த பழமையான உலகம் மாடர்னேட் மாறுறது இருக்குல்ல, அவரால் ஜீர்ணிக்கவும் இல்லை. அது கலை அழகே கெட்டு போயிடுச்சுங்கிறார். 90களுக்கு பிற்பாடெல்லாம் இந்த ஊர் அவர் பாஷையில் சொன்னால் நாசமாக போயிடுச்சு, விளங்காமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னால் ஒரு சிறப்பான ஒரு உலகத்தை நாங்கள் அனுபவிச்சு வந்தால் இந்த கதைகள் எல்லாமே இதை தொடர்ந்து பேசக்கூடிய கதைகளாக இருக்குது. இதில் இவர் இந்த கதைகள்லையே ரொம்ப நம்ம பொதுவாக எனக்கு நீங்கள் படிங்க, ஆனால் இந்த கதைகளில் முக்கியமான கதைகள் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த கதை தலைப்புகள் கேட்டவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சிறுகதை தலைப்பு இருக்க கதையை படிக்கணும்னு விரும்பிடுவோம். வேர்களின் பேச்சுன்னா அந்த வேர்களின் பேச்சை படிச்சிடணும். அந்த அஞ்சு வண்ணம் தெரியணும் நாவல்களுக்குன்னா அப்படி போக முடியாது. சிறுகதைகளில் அந்த இது உண்டு. சிறுகதைகளுக்கு வைக்கப்படுகிற தலைப்பின் கதைகளை முதலில் படிக்க வேண்டும்ங்கிற யோசனை உடனே வரும். அப்படிப்பட்ட கதைகள் இந்த புத்தகங்களில் ஒரு ஏன்னா உங்களை சொன்னல, அந்த மாதிரியான கதைகள் மிகச்சிறப்பான கதைகளாக தான் அவர் தலைப்புகளை வச்சுருக்கார். அந்த கதைகளில் வரக்கூடிய எல்லாமே வந்து மிக முக்கியமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த கதை நேர்த்தியான கதைகளோட தான் அவர் இந்த எல்லா நூல் எல்லா சிறுகதை நூலுக்கும் தலைப்பு வச்சுருக்கார். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதை நான் சொல்கிறது, நான் நிறைய ரேண்டமாக படிக்கும் போது நான் எப்பயும் கதைகளை வரிசலாக படிக்க மாட்டேன். திடீர்னு 50வது கதையை படிப்பேன், 15வது கதையை படிப்பேன், 20வது கதையை படிப்பேன், ஆனால் முன்னா முடிச்சிடுவேன். அப்படி தான் நான் படிப்பேன். ஏன்னா வரிசலாக படித்ததில் நமக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்கும். அப்படி படிக்கும்போது இந்த கதைகளில் ரொம்ப முக்கியமாக என்னை ரொம்ப ஈர்த்த கதைன்னு சொன்னால், ஒரு மரமும் கொஞ்சம் பறவைகளும் அப்படிங்கிற கதை ரொம்ப முக்கியமாக எனப்பட்டது. என்னென்னா, நான் தோப்பிலோட ஒரு பேட்டியை கேட்டேன். அந்த தோப்பிலோட பேட்டி அவர் வீட்டில், அவர் முன்னால் வீட்டுக்கு முன்னால் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பாதாம் மரத்தின் நிழலில் உட்கார வைத்து எடுக்கப்பட்ட பேட்டி அது. அவர் அந்த பாதாம் மரத்தின் கீழே நிழலில் உட்காந்துட்டு தான் தன்னுடைய குமுறல்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்போ அதே போலவே இந்த கதையிலையும் பாதாம் மரம் வருது, அந்த எறும்புகள் வருது, ஆனால் இடம் வேறு. அவர் திருநெல்வேலியில் உட்காந்து பாதாம் மரத்தை கீழே சொல்கிறாரு கதை. ஆனால் அவருக்கு ஊர்லேயும் அந்த மாதிரியான ஒரு நினைவுகள் இருக்குது. அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு பின்னால் ஒரு மாமரம் வளர்க்குறாங்க. ரொம்ப நேரம் போர் ஆகிடுச்சுன்னு சொல்லுங்கள், நிறுத்திடுவேன்.
அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டுக்கு முன்னால் மாமரம் வளர்க்குறது பலருக்கு இடையூறான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஊர்க்காரங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இலை உதிர் காலங்கள் வரும்போது இந்த மரங்கள் உதிர்ந்து அக்கம் பக்கம் தெருவுக்கெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அது அவங்களுக்கு கூட்டுறது ரொம்ப சிரமம். இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாலே ஒரு ரெட்டியார் அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க காலையில் ஒரு 4:30 எழுந்திருப்பாங்க. 4:30 எழுந்திரிச்சு சாயங்காலம் 6:30-7 வரைக்கும் ஒரு விளக்க மாலை வச்சு தெருவை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்பப்போ தான் நான் பார்க்கும் போதும் அவங்க கூட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க கூட்டி கூட்டி இந்த தார் ரோட்டில் இவ்வளோ பள்ளி பள்ளம், அதில் என்னென்னா இந்த தெருவுக்காரங்கள்லாம் பக்கத்து வீட்டு வரைக்கும் வர வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கும், அடுத்த வீட்லேயும் ரோடு நல்லாயிருக்கும், அந்த நடு இடத்துல மட்டும் ஏதோ மிராசு தார காலத்தில் போட்ட ரோடு மாதிரி இருக்கும், மேடும் பள்ளமாக இருக்கும். என்ன காரணம்னா, அந்த அம்மா கூட்டி 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 அதை அவங்க விளக்க மாதிரி வாங்கும் போது இவ்வளோ இருக்கும், அவங்க ஒரு வாரத்தில் அந்த விளக்க மாதிரி இப்படி கட்டையாயிரும், அதை கட்டத்தோட போம்பாங்க, அப்படி நோண்டி நோண்டி அந்த லெவலுக்கு செய்வாங்க. இதே மாதிரி இந்த இந்த கதையில் ஒன்று வருது, என்னென்னா இந்த இலைகள்லாம் போய் பக்கத்து வீடுகளெல்லாம் விழும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மரத்தை வெட்டி தொலைங்கியா, எதுக்கியா வச்சுருக்கீங்கிறார். இவருக்கு அந்த மரத்து கீழே உட்காந்து ஒரு சாய்வு நாற்காலியை போட்டுட்டு ஜம்முன்னு கதையை எது பிடிக்குது, அதை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்கல. இதில் தான் காற்று வருது, அழகாக போய் உட்காரலாம், எல்லாம் விரும்புகிறாரு. பறவைகள் வருது, அதுவும் அவருக்கு பிடிக்குது. எறும்புகள் வருது, மேலே வந்து எறும்பு விழுது, இவர் எழுதும் போது அதுவும் சேர்ந்து எழுதுது அவர் எழுத்து மேலே, அப்போ அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் அவங்க மனைவியை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த மரத்தை உடனே வெட்டுங்க, எல்லா தெருவிலும் யார் வீட்லேயுமே மரமே இல்லை, உங்கள் வீட்டில் மட்டும்தான் மரம் இருக்குது, இது வெட்டிடுங்கிறாங்க. இவர் மனைவி லேசாக வந்து சொல்லி பார்க்குறாங்க, எங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க கொஞ்சம் வெட்டிடுங்கன்னு. இவருக்கு அவருக்கும் தகராறு வந்துச்சு, யார் மனைவிக்கு இவருக்கும் தகராறு வந்த பிற்பாடு இவர் என்ன சொல்கிறார், மனைவியோட பேச மாட்டாங்க, எல்லா வீட்லேயும் அப்படி தானே மனைவியோட பேச மாட்டேங்கிறார். ஒரு 2 சமாதானம் இல்லாமல் இருக்குது. அப்புறம் மனைவி அவங்களே வந்து சமாதானம் பண்ணிடுறாங்க, ஆனாலும் அவங்களோட கோரிக்கை இந்த மரத்தை எப்படியோ வெட்டிடுங்கிறாங்க. இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு கராக்கு முறக்குன்னு ஒரே சத்தம் இவருக்கு கேட்கல, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனு கேட்டுச்சு. அவன் நேராக ஏஞ்சி வந்து, ஏயா அவனுக்கு அறிவு இருக்கா, ராத்திரியெல்லாம் இந்த பறவை போடுற சத்தம் கன்றாவியாக தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, இந்த மரத்தை வெட்டுனா வெட்ட மாட்டேங்கிறியேங்கிறாரு, எனக்கு கேட்கலங்கிறார். அவர் ஓ வீட்டில் இருக்க உனக்கு கேட்கல, காது செவிடாக இருக்கு, அதை பாரு ஆம்பான். இவர் திரும்பவும் இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், ஏ ஒரு 2 அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மரவைகள்லேருந்து வெளிநாட்டு பறவைகள் வந்து குடியிருக்கு, கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிருக்குன்னு ஒரு ஆள் சொல்கிறான். இவருக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுது, வெளிநாட்டு பறவைகள் நம்ம வீட்டில் மரத்தில் இருக்கானே, இவர் ரொம்ப டெய்லி போய் கூர்ந்து கூர்ந்து பார்த்துட்ருக்கார். இதுக்கு நடுவில் இவங்க மனைவி வெளியூருக்கு போகிறாங்க, போகும்போது நம்ம வீட்டுக்காரர் எதுவும் சொல்லாமல் கேட்க மாட்டாங்க, அடிக்கடி தகராறு வருது, யாரோ நமக்கு செய்வினை வச்சுட்டாங்க போல இருக்கு, நம்ம யாராவது சாமியாரை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்போன்னு அந்த அம்மா ஒரு சின்ன ஐடியா போடுது. போகிற ஒரு ஊரில் இது மாதிரி ஒரு பெண் சூனியக்காரி மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து குறி சொல்கிறவங்க கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எங்கேருந்து வரன்னு இவங்க சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க, நீ தேங்காய்பட்டினமா, ஆமாம், அங்கே என்ன தோப்பிலா, ஆமாம், ஆமாம்ப்பா, ஆமாம், தலைவலியான்னு கேட்பாங்கள அந்த மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் ஆமாம் போடுறாங்க. அப்போ என்னாச்சு, கடைசியாக அவர் ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க, மிரண்டு போயிடுறாங்க அவங்க, உன் வீட்டுக்கு போனாலே பெரிய மாமரம் இருக்கணுமே, ஆ எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, இந்த மாமரம் தான் பிரச்சனை, உன் வீட்டுக்காரையும் அவரையும் சேரக்கூடாது, இந்த மாமரம் தான், யாரோ உங்கள் வீட்டுக்கார் மேலே ஆசை வச்சவ அந்த மரத்துக்கிட்ட செய்வினை வச்சுட்டாங்கிறான். இந்த அம்மாவுக்கு மரமே பிடிக்கல, இப்போ செய்வினை வேற வச்சுருக்கான், யார், தன்னுடைய கணவனை விரும்புகிற இன்னொரு ஆள், ஒரு இன்னொரு பெண் சிநேகிதி, ரெண்டோடு சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. இவனை இவர் கேட்குற, என்ன ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன்னு, அன்னைக்கும் சண்டை, அப்போ சண்டை இல்லாமல் இருக்க முடியுமா, அன்னைக்கும் 2 மாவனும். அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கேட்டேன், இந்த செய்வினக்காரி வந்து இது மாதிரி சொல்லியிருக்கா, இந்த இடத்துல தான் இருக்குது, நீங்கள் இந்த பொம்பளை வச்சதுனால தான் இந்த மரத்தை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி போடுறாங்க. அப்பையும் இவருக்கு ரொம்ப பிரச்சனையாகிடுது, இந்த மரத்தை வெட்டுறதா வெட்டாமல் போகிறதாங்கிறதா இந்த பிரச்சனை, இந்த மரத்தை வெட்டியே ஆகணும் ஒரு குரூப்பு, மரத்தை வெட்டவே கூடாதுன்னு ஒரு குரூப்பு, இது என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நீங்கள் புக்கில் தான் பார்க்கணும். அந்த கதைகள், அந்த மரத்துக்காக படுற அவர் பாடு, படாத பாடு, அந்த கதை ஒரு மிக முக்கியமான கதை. அதுக்கு பிற்பாடு இன்னொரு கதை இருக்குது, இந்த இதிலே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேண்டஸியான ஒரு கதை, அந்த கதை பேர் நான் அதை சொல்லிட்டேனே, ஒரு மரமும் கொஞ்சம் பறவைகளும். அடுத்த கதை வந்து சூரியனை பிரசவிக்கும் பாறை.
இந்த பாறையே அவர் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பாறை. ஏன்னா வாத்தியார் வந்து ஸ்கூலில் போய் சேர்க்கும் போது அந்த பாறையை பற்றி தான் கேட்குறாரு, சூரியன் எங்கே உதிக்கும் சொல்லுங்கிறார். எல்லா பையனும் மரமண்டை மாதிரி உட்காந்துருக்கான். அவர் நேரடியாக பார்த்து, முகமது நீ சொல்லு இந்த சூரியன் எங்கே உதிக்கும்னு. இவருக்கு அங்கே ஒரு ஆனப்பாறைன்னு, அவங்க ஊர் பக்கத்தில் ஒரு ஆனப்பாறைன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அந்த ஆனப்பாறை என்பது கடலோரமாக, நீங்கள் பாரதிராஜா படம்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த அலைகள்லாம் வந்து அடிக்கும் பாருங்கள். அது பாரதிராஜா படம் பார்த்தவங்க தெரியும், ஒரு அஞ்சு பேர் வெள்ளை ட்ரெஸ்ஸில் போட்டு இப்படி வருவாங்க. அந்த பாறை மாதிரி அந்த ஊர்லேயும் ஒரு பாறை, அது பேர் ஆனைப்பாறை. இவர் ஊரில் வெள்ளை ட்ரெஸ் போட்டு யாரும் வரல, ஆனால் இவருக்கு அந்த பாறை மேலே ஒரு விருப்பம். அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, இந்த சின்ன வயசில் என்னம்மா அந்த பாறையில் யார் இருக்கான்னு. ஒரு மண் நம்பிக்கை, நாகூரில் இருக்காது பாருங்க, நாகூர் ஆண்டவர் அவர் வந்து இந்த பாறையில் வந்து உட்காந்துருந்தாரு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. அது இன்னி வரைக்கும் அங்கே நம்பிக்கைக்கூடிய ஒரு விஷயம். அவர் அங்கே உட்காந்து முகச்சவரமோ ஏதோ ஒன்று பண்ணுறாரு, சவரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கடற்கரைக்கு உள்ள ஒரு கப்பலில் ஓட்டை விழுந்து போயிடுது. ஓட்டை விழுந்த பிற்பாடு எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கான். இவர் சவரம் பண்ணுற கண்ணாடியில் அந்த நாகூர் ஆண்டவருக்கு தெரியுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கண்ணாடியை தூக்கி விடுறாரு. டக்குன்னு போய் ஓட்டை விடுந்த அந்த கப்பல் கீழே அதை அடைச்சிக்குது. நல்லா இருக்கா ஃபேண்டசியா? இதுதான் கதை. அந்த கதை அடைச்ச உடனே அந்த கப்பல் காப்பாற்றப்படுது, டைட்டானிக் மாதிரி. அப்போ டைட்டானிக் கப்பல் மாதிரி அப்பயே ஒரு கப்பல், அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது காப்பா இவர் வந்து கடவுள் காப்பாற்றிட்டார், யார், நாகூர் ஆண்டவர். அப்போ இவங்களுக்கு என்ன தோணுது, இந்த பையன்ட கதை சொல்கிறாங்க, இவனுக்கு நம்பிக்கை வரல. என்ன கண்ணாடிங்கிறாங்க, தூக்கி போடுறாங்க. கொஞ்சம் பகுத்தறிவாக யோசிப்பாங்களே குழந்தைங்க, நமக்கு தான் மித்து இந்த லொட்டு இதெல்லாம் நமக்கு. குழந்தைங்களுக்கு பிளெயின், ஒரு பிளைனாக சொல்லு, அப்போ நீ போய் ஒரு நாள் பார்க்கணும் அந்த பாறையன்னு முடிவு பண்ணுறான். அப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை அந்த பாறைக்கு போகாது, அதுக்கு உள்ளே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல ஒரு பாம்பு இருக்குது, அந்த பாம்பு வந்து உன்னை கடிச்சிடுவோம். ஐயோ இதை பெரிய விஷப்பாம்பாக இருக்கும் போலன்ட்டு இந்த பையன் அந்த பார்க்கணும்னு நினைக்கிறான ஒழிய அதுக்கிட்ட போல. ஆனால் தூரக்கு வந்து பார்க்கும்போது, நான் சொன்னேன் இல்லையா, அருணோதயம் அருணாச்சல பிரதேசத்துக்கு அப்புறம் கன்னியாகுமரி மாதிரி மாவட்டத்துங்களில் தான் நீங்கள் வந்து இந்த சூரிய உதயத்தை அழகாக பார்க்கலாம். நாலு மணிக்கு நின்றீங்கன்னா அற்புதமான காட்சி. அப்போ அவர் போய் அந்த பாறைக்கு பக்கத்தில் அந்த பையன் பார்க்கும் போது ஒரு சூரியன் மேலேருந்து அப்படி வருது அந்த பாறைக்கு பின்னாலேருந்து. ஆஹா, இவர் எழுதுறாரு, என்ன டெய்லி ஒரு சூரியனை குட்டி போட்டுக்கிட்டே இருக்கே இந்த பாறை, பிரமாதமாக இருக்கு. நேத்தி ஒரு சூரியனை குட்டி போட்டது, இன்னைக்கு ஒரு சூரியன், மயில் தோகை தான் குட்டி போடணும்னு நம்ம கதையில் படிக்கிறோம். இவரோட ஃபேண்டசி பாருங்களேன், மயில் தொகையை தாண்டி சூரியனே குட்டி போடுது, தினமும் ஒரு சூரியனை குட்டி போடுதுங்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த இடம், ரொம்ப ஃபேண்டசியாக ஒரு அந்த லைன் அவர் எழுதியிருக்காரு. பெருசாக ஃபேண்டசி மேலே அவருக்கு இது இல்லை, போகிற இடத்துல எங்கேயாவது அவர் எழுதுறாரு. அப்போ அந்த முகமது நீ சொல்லுனவனே இந்த பின்புலம், அந்த குடும்ப சொல்லின பின்புலம் தெரிஞ்சதுனால உடனே இவர் என்ன சொல்லிடுறாரு, பாறையில் தான் சூரியன் வருது, கை தட்டிடுறாரு வாத்தியார். ஆஹா, அறிவாளி குழந்தையா இருக்கானே அப்படின்னு. அந்த பாறை பிரசவத்தை இவர் போய் பார்க்கறதுன்னு ஒரு தாட்டி முடிவு பண்ணி நேரடியாக போன பிற்பாடு அங்கே அந்த பாம்பு இருக்குது. அந்த பாம்புக்கிட்ட பல சந்தேகங்களை கேட்குறார், கதைகள் அது லொட்டு போயிட்டுருக்கு. இப்போ கடைசியாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எது பாம்புன்னு சொல்கிறாங்களோ அது பகுத்தறிவோடு பேசுது. என்ன சொல்கிறது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இங்கே கிணறே கிடையாது, சும்மா எவனா சொல்லியிருப்பான் அப்படிங்குது. அப்போ இது உள்ள ஏதோ மூதாதையெல்லாம் இருக்கா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சாதாரண கிணறு சாதாரண பாறை, இது சூரியன்லாம் இது பின்னால் வரல, அது வேறு இடத்துலேருந்து ஒரு அறிவியல் கதை மாதிரி சொல்கிறாரு. சூரியன் பிறக்கிறது இப்படி தான் பிறக்குதுன்னு அந்த குழந்தைக்கு அது சொல்லி கொடுக்குது. அப்போ இவருக்கு வந்து அந்த கதை, அந்த சூரியன் பிறக்கிறத பற்றி இவருக்கு ஒரு அறிவாளித்தனமான ஒரு வாய்ப்பை, மூடநம்பிக்கை கதையை சொல்லக்கூடிய அந்த பாம்பு இவருக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ நமக்கு எப்பயுமே நிலா வானத்தில் சுட்டாங்க போனாங்கன்னு கதை நம்ம சொல்லுவோம், ஆனால் உண்மையிலே நிலாவில் இருக்க பாட்டியை நம்ம கேட்டிருந்தோம்னா அவங்க சந்திராயன் டூ அனுப்பியிருக்காங்கன்னு கதை சொல்லியிருக்கலாம். இப்போ தான் சந்திராயன் டூ வந்திருக்கு, நான் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன், இப்போ தான் நின்று பார்த்தேன்னு அந்த பாட்டி சொல்லலாம் இல்லையா. அப்படி ஒரு கதையை இவர் சொல்கிறாரு. அந்த கதையில் இவர் போய் பார்க்கும்போது என்னென்ன நடக்குது, அந்த பகுத்தறிவு ரீதியாக அந்த பையன் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறான், எப்படி மாற்றப்படுறான்னு அந்த கதை மிக முக்கியமாக சொல்லுது. அந்த கதையினுடைய முடிவு நான் சொல்ல மாட்டேன். அதே போல் ஒரு செரிப்பின் கதை அப்படின்னு ஒரு கதை. அந்த செரிப்பின் கதைங்கிறது ரொம்ப முக்கியமான கதை. என்னென்னா, அவர் வந்து பள்ளிவாசலுக்கு போகிறார். பள்ளிவாசலுக்கு போகும்போது செருப்பு போட்டு போகிறார். அப்போ தான் காசு போட்டு வாங்கின ஒரு செருப்பு. அந்த எங்கள் செருப்புலாம் இந்த கோயில்கள்லாம் பாதுகாத்து வைக்கிற மாதிரிலாம் யாரும் வைக்க மாட்டாங்க. பணக்காரன் செருப்பும் அதில் தான் கிடக்கும், ஏழை செருப்பும் அதான் கிடக்கும். சில டைமில் நானாக கூட நல்ல செருப்புலாம் எடுத்தாந்துருக்கேன். அப்புறம் நமக்கு ஏதாவது செருப்பு வாங்கணும்ல, 250 ரூபா அப்பயே என்னுடைய அழுக்கு செருப்பு போட்டு ஒரு புது செருப்பு நான் எடுத்து வந்திருக்கேன்.
அப்போ ₹250 செருப்பு வாங்குறோம் இன்னொருத்தன் வாங்கிட மாட்டானா அப்படிங்கிற நம்பிக்கை தான். அப்போ இவரும் என்ன பண்ணுறது, அந்த புது செருப்போடு போகிறார். போய் அங்கே விட்டுட்டு உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கோம், வெளியில் வரும்போது செருப்பை காணும். அடக்கடவுளே, இப்போ தான் வாங்கினது செருப்பை காணுமேன்னு இந்த பையனுக்கு பயங்கர வருத்தமாயிடுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புத்திசாலியமான ஒரு ஐடியா பண்ணுறார். என்ன பண்ணுறாரு, எழுதி போட்டுறாரு, செருப்பு இங்கே பாதுகாக்கப்படும். ஏன்னா செருப்பை போட்டு போனவங்க இங்கே தான் உனக்கு விடுவான், அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு இவர் ஒரு நோக்கம். அதனால் இவர் உட்காந்து செருப்பு பாதுகாப்பு போனோன்னா டெய்லி கொண்டாந்து ஒருத்தவன் தான் பார்க்குறான், இவரோட செருப்பை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த செருப்பை இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு ஒரு கதை. இவர் போர்டு போட்டு உட்காந்த பிற்பாடு நடக்குது இல்லை, அப்படி ஒரு டெக்னிக்கலாக யோசிக்கிறார் அந்த செருப்பை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற கதை. இது ரொம்ப சிறப்பான கதை. அதே போல் இன்னொரு கதை வந்து, இவங்க சொன்ன ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதை, அவங்க சரியாக சொல்லலை. அது என்னென்னா, இந்த அந்த கதை வந்து, ஆமாம், அனந்த சயனம் காலனி. அனந்த சயனம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சாமியார் சாமி ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. நல்லா தூங்குவானோ 24 மணி நேரம் தூங்குற மாதிரி ஒரு காலனி. அப்படிப்பட்ட காலனினா என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். கவர்மெண்ட் குவார்டர்ஸ் ஆகும். கவர்மெண்ட் குவார்டர்ஸ்க்கு போனீங்கன்னா மழைக்கு கூட உள்ளே போக முடியாது. நான்லாம் நிறையா மாட்டியிருக்கேன். நீங்கள் சில கவர்மெண்ட் குவார்டர்ஸுக்கு ஏரியா பக்கம் போயிட்டு நல்லா மழை பிடிச்சிச்சின்னா கேட்டு போட்டிருப்பான், உள்ளே போய் நிற்க முடியாது. மரமும் இருக்காது, மரத்துக்கிளையும் நிற்க முடியாது. எம்மா சார் அப்படின்னு கூப்பிடவும் முடியாது, ஏன்னா ஆள் இல்லைன்னு உள்ளேருந்தே சொல்லுவாங்க, வேணா சார் ஆள் இல்லை அப்படின்றாங்க. அப்போ மழையில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் குவார்டர்ஸில் நனைஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் நனைஞ்சிக்கிட்டு தான் உங்கள் வீடு வரைக்கும் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு காலனி தான் இந்த அனந்த சயனம் காலனி. அந்த காலனியில் இவர் பையன் +2 முடிச்ச பிற்பாடு ஒரு குரூப், சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னு விரும்புகிறான், கம்ப்யூட்டர் குரூப் மாதிரி. அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் தான் அந்த இதை குரூப்பை வந்து இது பண்ணுவார். அதனால் அவருக்கு அட்ரஸை வாங்கி வச்சுக்கிட்டு போய் அவரை சந்தித்து பையனுக்கு சீட்டு வாங்கிடலாம், அப்பா வாங்கி கொடுத்துருவாருங்கிற கவலையிலையும் தெம்புலையும் இருக்கான் அந்த பையன். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி அவரை போய் சந்தி கேட்குறாரு, என்ன சார் இந்த பேராசிரியர் வந்து கேட்டோடனே, நீ வந்து எங்கள் ஊரில் இறங்கியா, பச்சை குழந்தைய கூட கேளு, ரஜினிகாந்த் கேட்டால் குழந்தையும் சொல்ல நம்ம பாட்டில் சொல்லிடுறோம்ல, அது மாதிரி அவர் குழந்தைய கேட்டாங்கன்னா என் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நீங்கள் வந்துடுங்கிறார். நேராக அதே மாதிரி இவர் ஊருக்கு போகிறார். அங்கே போய் இறங்கும் போது அந்த ஊர் மயான அமைதியாக இருக்கு, மயான அமைதி. அவருக்கு என்ன நினச்சிட்டு போகிறார், நம்மளை மாதிரி ஒரு தெரு இருக்கும், அங்கே போனோடனே பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டால் சொல்லிடுவாங்க, அந்த தெருவில் இருக்கும் ஒருத்தவங்க கூடமா ஏ குரூப் வாங்கணும்னு இந்த ஆளை போய் பார்க்காம இருப்பான், கண்டிப்பாக 4 பேர் அதை பார்த்துருப்பாங்க. அதனால் ஏ குரூப் வாங்கணும்னு விரும்பினவன் 4 பேரை பிடிச்சாலும் இந்த வீடை சொல்லிடுவாங்களே அப்படின்னு நம்பிக்கையில் போகிறாரு. ஆனால் அந்த எல்லா ஊரும் பெரிய வீடு, பாழடைஞ்ச பங்களா மாதிரி, எவனுமே வெளில வரல, உள்ளே இருக்காங்க. பயங்கர சயனம், அனந்த சயனம் காலனி. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு வீடாக போகணும் முடிவு பண்ணிடுறாரு. ஒவ்வொரு வீடாக உள்ளே போனான்னு பார்த்தா ஏ பிளாக், பி பிளாக், டி பிளாக், சி பிளாக்னு இருக்கு. எந்த பிளாக் உள்ளே போகிறது, ஏ பிளாக்கு போயிட்டு திரும்ப பி பிளாக் வரணும், பி பிளாக்கில் போயிட்டு டி பிளாக்கில் வரணும். இந்த மாதிரி தெருவுக்கு போயிட்டு இருந்தால் இசட் வரைக்கும் போயிட்டு இருந்தால் என்ன ஆகும், அவ்வளோதான் காலி. அப்போ இவரே ஒரு குலுக்கல் சீட்டு முறையில் முடிவு பண்ணுறாரு. ஸோ ஒரு குலுக்கல் சீட்டு போட்டு நம்ம உள்ளே போயிடலான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு தேர்வை தேர்ந்தெடுத்து போகிறாரு. எவனை கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லை, அமைதியாக இருக்குது, அனந்த சயனம் காலனி. அதனால் திரும்ப வெளியில் வந்துடுறாரு. திரும்ப வெளியில் வந்து இன்னொரு தெருவுக்கு போகிறாரு, அதுவும் அனந்த சயன காலனி தானே, அதனால் அதுவும் அமைதியாக இருக்குது. சரி இவருக்கு ஒரு நான் பாச டீயில் போயிட்டோம்னா அங்கே கொஞ்சம் 4 பேர் ஏதோ உட்காந்து முக்கில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறார். எவனையுமே அங்கே பேசக்கூடிய வாய்ப்பே இல்லை. அப்போ கடைசியாக வெறுத்து போய் ஒரு இடத்த சேரும் போது ஒரு வீட்டுக்காரன் நாயோடு உக்காந்துருக்கான், அதோட கொஞ்சம் குலையிட்டு இருக்கான். இவர் போன உடனே நாய் குலைக்கும்னு பயப்படுறாரு, ஆனால் அந்த ஆள் தான் குலைக்கிறான். நாய் அமைதியாக இருக்கு. இப்போ இவர் கேட்டவுடனே சார் அப்படின்னே அவ்வளோன்னு அவர் குலைக்கிறார், இல்லையா அப்படிங்கிறார். நாய் கேட்டார், அப்போ இவரே சார் இந்த மாதிரி இந்த பேராசிரியர் அப்படிலாம் யாரும் கிடையாது சார், தண்ணியெலாம் கிடையாது பக்கத்தில் போய் கேள். அப்புறம் என்ன, நாய் குலைக்க மாட்டேங்குது, இவர் குலைக்கிறாரே, இவன் குலைக்க நாய் குலைக்கணும் அமைதியாக இருக்கேன்னு இவருக்கு உள்ள நினைப்பு. இது நானே சொல்கிறேன், அவர் எழுதலை. அப்போ இவருக்கு என்ன தோணுது, அதுலேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இதே மாதிரி ராட்சிக்கிறன் மாதிரி ஒரு ஆள், வயசான ஆள், அவனுடைய பேரனை பார்க்கறதுக்காக அவன் வரான். அவனும் போய் ஊரெல்லாம் தேடி பார்க்குறான், எதுக்கு எப்பவுமே இந்த ஊர்லேருந்து வரவன் ஒரு தார் வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வருவான்.
அதை பச்சையாக எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறுவாங்க. ஊரில் வரும்போது பாதி பாதியாக பிஞ்சு கடைசியில் தார் மட்டும்தான் கையில் இருக்கும். மேலே மட்டும் ஒரு மூணு சீப்பு இருக்கும். என்னென்னா அந்த தாரை கொண்டு வரதில் பெரிய பிரச்சனை, கையிலே ரொம்ப நேரம் தூக்க முடியாது. இந்த கைக்கு மாற்றணும், இதுவும் ரொம்ப நேரம் தூக்க முடியாது. டக்குன்னு ஆர்வ கொள்ளால் தூக்கி இப்படி வச்சுருவாங்க, யார் ஹனுமன் மாதிரி. அது குழ குழன்னு ஆகிடும், பழம் பஞ்சாமிரதம் ஆகிடும். அப்புறம் பஞ்சாமிரதம் ஆனதை எடுத்து கையில் பிடிப்பாங்க, திரும்பவும் அது அப்படியே என்னாவும் கொட்டிடும். இதே மாதிரி ஒருத்தவர் அந்த வாழைத்தாரை வச்சுட்டு பேரனை தேடிட்டு இருக்காரு. இந்த பேரனை தேடுறவரும் பேராசிரியரை தேடுறவரும் ரெண்டு பேரும் ஒன்றா சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது, என்னையா உனக்கு நடந்ததா எனக்கு நடந்தது, அடக்கருமான இப்படிப்பட்ட ஒரு ஊராக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு மிக வெறுப்போட போயிட்டு இருக்கும்போது தான் இவங்க சொன்னாங்க, அந்த பழம் கேட்பாங்க, அந்த பழத்தை அவர் சொல்லுவார். அதனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அந்நிய மாதல், இந்த அந்நிய மாதல்ங்கிற காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். இதெல்லாம் நீங்கள் சும்மா பார்க்கக்கூடாது. இந்த 90களுக்கு பிற்பாடு, அதுக்கு இந்த 80-87 பிற்பாடு, நீங்கள் இந்த அந்நிய மாதல் நடக்கும்போது ஒரு மனிதன் எப்படி வெறித்தனமாக மாறுறான். கூட்டமாக இருக்கணுங்கிறான், திருநெல்வேலியில் இருப்பான், எந்த நாடார்களோடையும் சேரமாட்டான். ஆனால் சென்னைக்கு வந்துட்டு இன்னார் இன்னார் பரிபாலனை நாடார் சங்கம்னு வச்சுருவோம். ஏன் அந்த ஊரில் 500 பேரோட இருக்குமோ, நீ எந்த சங்கத்துக்கும் வரலையே, அதனால தான் அண்ணாச்சி இங்கே வச்சுட்டேன், நம்ம ஆளுங்க வந்தால் சந்திக்கலாம்ல. அப்போ ஊரில் அங்கே எவன் பார்ப்பான், திருட்டு பயில ஏமா. ஏன் ஊரில் இருக்க பேரில் தான் இங்கேயும் நடத்துறீங்க, ஆனால் ஊரில் இருக்கவன் திருடவன் இங்கே வந்தால் நல்லவன். இப்படிலாம் நமக்கு வினோதமான பழக்கங்கள் இருக்குது. நம்ம எல்லா ஊருக்கும் போனாலும் அந்தந்த ஜாதிகளுக்கு ஒரு சங்கத்தை வச்சு கூட்டி இது பண்ணுவாங்க. அந்த ஊரில் என்னென்னா, இப்படி எவனையுமே அந்த ஊரில் உதவலை. இப்போ என்னென்னா, இந்த கதை மிக மிக ஒரு முக்கியமான அந்நிய மாதலை அந்த கதை முன்வைக்கிறது. தோப்பிலோட வாழ்க்கை இந்த கதைகளுக்கு எங்கே முக்கியத்துவம் வருதுன்னா, இந்த அந்நிய மாதல் என்கின்ற அரசியல் இந்தியாவில் நுழைகின்ற பொழுது வட்டார இலக்கியம், வட்டார அடையாளங்களை நாம் பின்புலமாக இருந்து காம்பத்து பண்ண வேண்டும். இந்த வனமாமலைன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, நிறையா அவங்க பேர் தெரியும். வனமாமலை போன்ற மாபெரும் பேராசிரியர்கள், களப்பணியாளர்கள், அவர் உள்ளிட்ட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சும்மா ஒரு அடையாளமாக சொல்கிறேன், இவங்கெல்லாம் ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்க. இப்போ இந்த அந்நிய மாதலை எதிர்த்து நம்ம அடையாளத்தை பேணுவது, அப்போ என்ன, சிறு தெய்வ வழிபாடை பற்றி பேசு, கோயில் குளங்களில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி பேசு, பேய்களை எழுப்புவதை பற்றி பேசு, மடத்தனத்தில் இருக்கக்கூடிய மகத்துவங்களை பேசு, இதெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியலின் பின்புலத்தில் தன்னை அறியாமலேயே வந்து சேர்கிறார் தோப்பில் முகமது மீரான். இந்த அரசியலும் வருது, அவரும் வராரு. இதை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது, அவங்க ஊருக்கு பஸ் வர்றது தெரியாத மாதிரி இவருக்கும் இதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் இந்த அரசியல் பின்புலத்தில் அவர் கொண்டாடப்படுகிறார். எனக்கு தெரிஞ்சு தமிழில் தோப்பில் தனக்கு தேவையான அடையாளத்தையும் அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் பெற்றுவிட்டார் என்பது தான் என் நம்பிக்கை. அப்புறம் இதில் என்ன ஒரு விஷயம்னா, எல்லாருமே செத்துட்டா ஒன்றுமே கிடைக்கல, ஜீவனாம்சம் கூட கிடைக்கல, 500 கூட அப்படிலாம் இல்லை. 5000 தான் பாரதிதாசனுக்கே 5000 தான் கிடச்சிருக்கு, இப்போல்லாம் 100000 தராங்க. அதனால் நம்ம நல்லா தான் இருக்கும். அப்போ இந்த பின்புலத்தில் அவருடைய அரசியல் எழுத்துக்கள் மிக முக்கிய அடையாளம் பெறுகிறது. ஏன் சொல்கிறேன்னா, இவர் இந்த மாதிரியான எதுவும் தெரியாமல் இருக்காருங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவருக்கு சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்க. சாகித்ய அகாடமி கொடுக்கும்போது அவர் திருநெல்வேலியில் தீகாசி வீட்டில் உட்காந்து நீ பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னாச்சு ஏதாச்சும் உலக இலக்கியம் பேசுவோம் இல்லையா, அவர் உள்ளூர் இலக்கியம் உலக இலக்கியம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு தொலைபேசி, கீராவிடம்னு நினைக்கிறேன், ஒரு தொலைபேசி வருது. என்னென்னா, கீரான்னு நினைக்கிறார், யாரோ ஒரு நண்பர், ஞாபகம் தப்பு, யாரோ ஒரு நண்பர் அவருக்கு ஃபோன் பண்ணுறார். என்ன உங்கள் இன்னாலே உங்கள் ஊர் ஆளுக்கு தான் கிடச்சிருக்காங்களே, நம்ம ஆளுங்க 3 மாதத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருவாங்க, என்ன அவருது போயிருக்காமே, இல்லை இல்லை இவருக்கு தான் கிடைக்குதுங்க, அப்படி ஒரு டாக் இருக்கும் இல்லையா, இவங்களுக்குள்ளேயே அதே பேசிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் பேசலை, நம்ம ஆளுங்க அவர் 4 பேராக பேசிட்டாங்க, ஒரு ஆளை கலெக்ட் பண்ணிட்டாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. ஆனால் இது உலகம் முழுவதும் இந்த பேச்சு போயிட்டே இருக்கு, அதில் எந்த உண்மைன்னு நமக்கு தெரியாது. இதே போல் இல்லாமல் அப்போ கொஞ்சம் நல்லா ஜெனூனாக ஒரு ஃபோன் வந்திருக்கு, அதை எடுத்து பேசியிருக்காரு, உங்கள் ஊர் ஆளுக்கு கிடச்சிச்சிங்கிறாரு. பயங்கர மகிழ்ச்சி ஆகிறார் தீகாசி. இப்போல்லாம் தான் நான் என்ன செய்வேன்னு வச்சுருப்பாங்க. அப்போ மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. மகிழ்ச்சி அடைந்து அவர் என்ன சொல்கிறாரு, உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய தோப்பில்கிட்ட சொல்கிறார், உனக்கு தான் என் சாகித்ய அகாடமி கிடச்சிருக்குன்னு. இப்போயா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் சார், எதாவது கொஞ்சம் மாற்ற முடியுமா, கொஞ்சம் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள், அவரை விட கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அவர் காலப்போக்கில் கொஞ்சம் அவர் இன்னும் 6 மாதம் இருப்பார்னு நினைக்கிறேன்,
இவர் கொஞ்சம் 3.5 மாதம்தான் இருக்காருங்கிற மாதிரி நிலைமை இருக்குது, அவரை கொஞ்சம் அனுப்பிட்டோம்னா இவரை கொஞ்சம் பார்த்துலாம் அப்படின்லாம் சொல்லலை. சொல்லாமலே பட்டுன்னு மகிழ்ச்சியாக அவர்கிட்ட சொல்லிடுறார். அப்போ சொல்கிறாரு, சாகித்ய அகாடமி விருது கிடைக்க போதுங்கிறதும் இந்த விஷயம் எனக்கு வந்து சேரப்போதும் என்பதும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. இதுதான் அவருடைய அரசியல். இந்த உலகத்தோட தான் அவருடைய எல்லா கதைகளையுமே அவர் எழுத ஆரம்பிச்சிருக்கார். இதில் மொத்தம் 75 கதைகளில் நிறைய கதைகள் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய கதைகள், ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், ஆனால் உங்கள்கிட்ட கதை சொல்கிறதுன்னு ஒரு நாள் தனியாக வச்சுக்கலாம். அதனால் நான் குறிப்பிட்ட சில கதைகள் மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் அந்த இவருடைய கதைகளில் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் வட்டார வழக்கு அப்படி சொல்கிறாங்கள்ல, ஒரு இஸ்லாமிய கதைகள் இப்படிப்பட்ட மொழியில் தான் எழுத முடியும். ஏன்னா இவங்களோட உறவு சொற்கள் எல்லாமே இவங்க முழுக்க இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்து இங்கே தான் வந்திருப்பான். நேரடியாக சவுதி அரேபியாவிலேருந்து வந்தவனை விட விசுவாசமாக இருப்பான். அவங்கள்ட்டே கொஞ்சம் என்ன சேக்கு அப்படின்னு கொஞ்சம் சின்ன ஒரு இது இருக்கும். நம்ம ஆளுங்க அங்கே இருக்க ஆளை விட ரொம்ப விசுவாசம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க உறவு முறைகளில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களையும் பேச்சு வழக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களும் மாறிடுது. ஏன் மாறுது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மதம் புதியதாக வந்து சேருகிறது. ஒரு மதம் புதியதாக வந்து சேரும் பொழுது அது தனியாக வரலை, ஒரு கலாச்சாரத்தோடு வந்து சேருகிறது. ஒரு கலாச்சாரத்தோடு சும்மா வரல, ஒரு மொழி பின்புலத்தோடு வந்து சேருகிறது. அந்த மொழி பின்புலத்தோடு சொற்களோடு வந்து சேருது. அவன் அதுக்கு முன்னால் சாவுங்கிறான். இந்த முஸ்லீம்கள் வந்த பிற்பாடு மையத்துங்கிறான், இஸ்லாம் வந்த பிற்பாடு இஸ்லாமியர்கள் சாவை மையத்துங்கிறாங்க. இந்த மாதிரியான சொற்கள் முழுக்கவும் உறவு சொற்கள், வாப்பா அப்பா வாப்பாயிறார், அப்பா மாமி, இது மாதிரி உறவு சொற்கள், மாமு மாமா மாமு, இந்த மாதிரி உறவு சொற்கள், பேசக்கூடிய சொற்கள், சட்டை துணிமணி பேனா முடி திருத்ததுலேருந்து எல்லா வேலைகள்லையும் பேர் மாறிடுது. காரணம், அந்த மதம் இங்கு வரும்பொழுது அந்த மதத்தின் சார்பாக மொழியும் வந்து சேர்கிறது. அதன் அடிப்படையில் இவங்க அந்த மொழிக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த மொழியில் பேசக்கூடிய ஒருத்தவர்கள் அந்த மொழியில் தான் அந்த கதையை சொல்ல முடியும். அப்படித்தான் இந்த கதைகள் சொல்கிறாங்க. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நிறைய தமிழ் வார்த்தைகள் இதில் இருக்குது. இந்த சிறுகதைகளில் இவர் எவ்வளவு தூரம் பழைய இந்த பார்க்க அரபி மொழிகளை பயன்படுத்துகிறாரோ அதே அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கும் கடலில் திறன்தான் சொல்லுவோம். திரைக்கு மேலே சொல்ல மாட்டான், நான் முடிச்சிடுறேன். இந்த திரை என்கின்ற வார்த்தை கன்னியாகுமரி இன்னும் புழக்கத்தில் இருக்குது. அதே போல் இந்த சொற்களில் தேத்தண்ணின்னு ஒரு வார்த்தை, அதே போல் நிறைய வார்த்தைகள். இந்த குப்பாயம்னு ஒரு வார்த்தை, அந்த குப்பாயங்கிறது இஸ்லாமிய பெண்களை உடுத்தக்கூடிய ஒரு உடை. அந்த உடை இன்றைக்கி இல்லவே இல்லை. அதை நீங்கள் அந்த மாதிரியான உடை தைப்பதற்கு பற்றி ஒரு கதை இருக்குது. அந்த உடை தைக்கும் முறையை பற்றியும் அந்த உடையை பற்றியும், ஒரு சாதாரண வெள்ளை துணியை வாங்கிட்டு வந்து அதை எப்படி மாற்றுவாங்கன்னு ஒரு கதை இருக்குது. இந்த எல்லா கதைகள்லையுமே நீங்கள் அனுபவிக்க முடியாத, நீங்கள் பார்க்கவே புரிந்து கொள்ளாத தமிழ் உலகத்தில் இருந்து கொண்டு தமிழ் உலகத்தின் ஒரு இருட்டு பக்கங்களில் ஒரு கலாச்சாரம் மண்டி கிடப்பதை மிக வெளிச்சமாக இந்த எல்லா கதைகளும் பேசுது. அதன் அளவில் இந்த கதைகளை தோப்பில் என்கின்ற ஒரு மனிதனை தவிர வேறு யாராலும் எழுத முடியாது. அவர் மட்டுமே உசேன் போல்டு மாதிரி ஓடுனதனால் இந்த கதைகள் நம்ம ஊருக்கு இவர் தான் உசேன் போல்டு, வேறு ஆளே இல்லை என்பதனால் ஒரு போர்கேவை போல, ஒரு கதை சொல்லியை போல வரலாற்று பின்புலத்தோடு பண்பாட்டை பேசக்கூடிய கதைகளாக இது இருக்குது. நாளைக்கு இஸ்லாமியர்களை பற்றி ஒரு 100 ஆண்டு கால வரலாறு எடுக்கும்போது இது ஒரு ஆவணமான ஒரு கதைகளுக்கான அடித்தளம். அதன் அளவில் தோப்பிலை தமிழிலிருந்து பிரிக்க முடியாது. கன்னியாகுமரி கரை இருந்தாலும் அது தமிழ் கரை, இது தமிழ் கதைகள். நன்றி, வணக்கம்.